டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனில் போர் எதற்காக நடைபெறுகின்றது? மர்மங்களை விளக்கும் ஆயில் லீடர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற புதிய புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய ஆயில் துறை அமைச்சராகவும் கம்யூனிகேஷன் அமைச்சராகவும் இருந்த இப்ராஹிம் அல் முஹானா, இவர் இப்பொழுது பதவியில் இல்லை, வெளியிட்டிருக்கும் இந்த புதிய புத்தகம் ஆயில் லீடர்ஸ் என்கின்ற பெயரில் உலகத்தின் ராஜதந்திர சுவர்களை அதிர வைத்துக் கொண்டு இருக்கின்றது. முதலாவது, இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ரகசியங்களை புரிந்து கொள்வோமாக இருந்தால், உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் என்பது இப்பொழுது நாம் பேசுகின்ற விடயத்திற்கு அப்பால் எரிபொருள், சக்தி வளம், வியாபாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு மர்ம கன்ஸ்பயர் கோட்பாடு திரை மறைவில் போய்கொண்டு இருப்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது. காரண காரியம் இல்லாமல் எதற்காக ரஷ்ய அதிபர் உக்ரைனை தாக்கினார்? அந்த தாக்குதல் சவுதி அரேபியாவிற்கு தான் இப்பொழுது வருமானத்தை அள்ளி கொட்டியிருக்கின்றது. ஆகவே உக்ரைனினுடைய இழப்புகளை ரஷ்ய அதிபருக்கு சவுதி ஈடுகட்டுமா? அடுத்த கேள்வி. இரண்டாவது, எரிபொருள் விலை நேற்றைய விட இன்று பார்க்கின்ற பொழுது 50% அளவில் உயர்ந்து காணப்படுகின்றது. இதனால் சவுதி அரேபியாவினுடைய கல்லாப்பட்டி நிறைந்து வழிந்து செல்வத்தின் துறைமுகமாக சவுதி அரேபியா மாறியிருக்கின்றது. உக்ரைன் போர் சவுதிக்கு கொடுத்திருக்கின்ற பரிசாக இது இருக்கின்றது. சவுதி அரேபியாவையும் ரஷ்யாவையும் கைவிட்டு உலகம் பசுமை சக்திக்கும் பருவநிலை மாநாட்டிற்கும் திரும்பிக் கொண்டிருந்த வேளை, எங்கே ஆயில் வளமும் பெட்ரோலும் செல்வாக்கிழந்து போய்விடுமோ என்கின்ற நிலையில் அவற்றை மறுபடியும் இளமைப்படுத்தவும் இன்று நிலக்கரியை பாவிக்கின்ற நிலைக்கு உலகம் திரும்பி பருவநிலை மாநாட்டை கைவிட்டு மத்திய கிழக்கினுடைய வளங்களில் மறுபடியும் சிக்கப்பட்டு இருப்பதானது உக்ரைன் போரினுடைய விளைவாக இருக்கின்றது. இதன் பின்னணியில் இருந்த மாயக்கரம் எது? உக்ரைனில் போரை நடத்த வேண்டுமாக இருந்தாலும் சவுதியினுடைய ஆயில் தான் முக்கியமாக இருக்கின்றது. அதுபோல அமெரிக்க தேர்தலை வெல்ல வேண்டுமாக இருந்தாலும் சவுதி அரேபியாவினுடைய ஆயில் விலைதான் அதை தீர்மானிக்கும் என்று இந்த புத்தகம் கூறுகின்றது. உதாரணமாக 2012 அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஆயில் விலை குறைந்து மக்களினுடைய வாழ்க்கை செலவு குறைந்திருக்க வேண்டும். அது வெற்றிக்கு காரணமாக அமையும். அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா 2008-12 எதையும் புதுமையாக அவர் செய்துவிடவில்லை. எனவே சவுதியுடன் இரகசிய பேச்சுக்களை நடத்தி விலையை குறைத்து தேர்தலில் வெற்றி பெற்றார். அடுத்து வந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பிடம் கிளாரி கிளின்டன் தோல்வியடைந்த பொழுது, நான் மட்டும் தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் டொனால்ட் ட்ரம்பை வெற்றி பெற்றிருப்பேன் என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா சொன்னார். ஏனென்றால் அமெரிக்க தேர்தலினுடைய வெற்றி சூத்திரம் கூட சவுதி அரேபியாவின் ஆயிலில் தான் இருக்கின்றது என்பது இந்த புத்தகம் தருகின்ற விளக்கமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சவுதி அரேபியாவினுடைய MBS என்று அழைக்கப்படுகின்ற முகமது பின் சல்மான் சவுதி இளவரசரனுடைய குறியீட்டு பெயர் இதுதான். 2 தொலைபேசி செய்தும் ஜோ பைடனுடைய அழைப்பை நிராகரித்திருக்கின்றார். ஆனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் போன் செய்தால் ஓடி சென்று எடுத்து சிரித்த முகத்துடன் சவுதி இளவரசர் அவருடன் பேசுகின்றார் என்றால், சவுதியை இன்று இந்த நிலைக்கு தூக்கி வைத்தது அமெரிக்கா அல்ல, ரஷ்யா தான். எனவேதான் சவுதி அரேபியாவினுடைய எதிர்காலம் அமெரிக்காவுடன் இல்லை என்று இந்த புத்தகம் வாதிடம் உட்படுகின்றது. இதற்கு உதாரணமாக கடந்த ஜூன் மாதம் 1 வளைகுடா நாடுகளினுடைய தலைவர்களினுடைய பேச்சு நடைபெற்றது. இதில் ரஷ்யா முக்கியமான பாத்திரம் எடுத்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்ஜாய் லவ்ரோவ் கலந்து கொண்டு பேசிய புகைப்படமும் வெளியானது. இதில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் உக்ரைன் போரினுடைய சூத்திரம் இங்குதான் இருக்கின்றது. ரஷ்யா போரை 120 மேலும் நீட்டிப்பு செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இதற்கு காரணம், அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைக்கால தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் ஜோ பைடனை மண்கவச செய்வதற்கான ஒரு முயற்சியாக அது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் ஜோ பைடன் சவுதி அரேபியாவினுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழ வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது. அதை உருவாக்கியது சவுதி இளவரசருடைய நாடகம் என்றும் அது கூறுகின்றது. துருக்கிய அதிபர் 10 சவுதியுடன் பகையை வளர்த்து இஸ்லாமிய உலகிற்கு தாமே தலைவர் என்று கொண்ட கருத்தில்
நிலையில் வீழ்ச்சியடைந்து 70% பணவீக்கம் ஏற்பட்டு நாட்டில் உல்லாச பயணிகளுடைய வருமானம் வீழ்ந்திருந்த வேளை ஓடி சென்று சவுதி இளவரசரை கட்டி தழுவி கொண்டார். தன்னை காப்பாற்ற வேண்டியதும் சவுதியினுடைய பணம்தான் என்று அவர் அன்று ஆற தழுவியது உலக அரங்கில் வெளிவந்தது. இதன் மூலமாக துருக்கி அடைந்திருக்கின்ற பயன் என்ன? இப்பொழுது பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய இரண்டு நாடுகளையும் நேட்டோவில் சேர்க்க விடமாட்டேன் என்று துருக்கி அதிபர் பிடிவாதம் பிடிப்பதற்கும் ரஷ்யாவிற்கு சார்பாக நடப்பதற்கும் சவுதி அரேபியாவில் சென்று கட்டிப்பிடித்து திரும்பியதற்கும் சவுதி அரேபியாவினுடைய ஊடகவியலாளர் ஜமால் காஷ்கோகி துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் அமைந்திருந்த சவுதி தூதராலயத்தில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை வைத்து பேரம் பேசிய துருக்கி அதிபர் இப்பொழுது அதையெல்லாம் மறந்து போய்விட்டார் என்றால் துருக்கிய அதிபரை கூட தன்னுடைய காலடியில் வீழ்த்தி வைத்து விட்டார் சவுதி இளவரசர் என்பதுதான் இந்த புத்தகம் காரணம். சவுதியில் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கும் பணம். ஜமால் காஷ்கோகியினுடைய படுகொலைக்கான உத்தரவை நேரடியாக பிறப்பித்தவர் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் தான் என்று அமெரிக்காவினுடைய CIA அறிவித்தது. இதனால் சவுதி அரேபியாவிற்கு வழங்குகின்ற உதவிகளை நிறுத்துவேன் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். ஏமன் நாட்டில் நடைபெறும் போருக்கு சவுதிக்கு ஆதரவாக ஆயுதங்கள் தரப்பட மாட்டாது என்றும் கூறினார். இதனால் சவுதிக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான இடைவெளி வலுத்தது. சவுதி இளவரசர் மீது குற்றச்சாட்டு விழுந்தது. இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மறந்து சவுதியை ஆற தழுவுவதற்காக உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாக சென்று குவிந்திருக்கின்றன. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றவனை எதிர்கொள்வார், இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்றும் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் என்பது போல கையில் பணம் இருந்தால் அவனையே உலகம் நாடும் என்கின்ற சவுதி இளவரசரனுடைய கொள்கைதான் இப்பொழுது அமெரிக்காவையே ஆட வைத்திருக்கின்றது என்று அவர் வர்ணித்து செல்லுகின்றார். இதன் காரணத்தினால் அமெரிக்க அதிபர் நேரடியாக சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் ஆயில் விலை ஏறி $100 கொடுத்தால் மட்டுமே ஒரு காருக்கு முழுமையான டேங்கியை நிரப்பும் பெட்ரோலை அடிக்கும் நிலையில் அமெரிக்கர்கள் ஆத்திரமாக இருக்கின்றார்கள். ஜோ பைடன் சவுதி அரேபியாவின் காலில் விழ வேண்டிய நிலைதான். ஆனால் வெற்றி பெறுவார் என்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக உக்ரைன் மீது ரஷ்யா எவ்வாறாயினும் தாக்குதலை நடத்தும் என்று தாம் உக்ரைனிய அதிபருக்கு சொன்னாலும் கூட உக்ரைனிய அதிபரனால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அமெரிக்காவினுடைய அதிபர் கடந்த வெள்ளிக்கிழமை டெமோக்ராட் கட்சியினுடைய கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு காரணம் காமெடியனான உக்ரைனிய அதிபருக்கு சர்வதேச கொன்ஸ்பயர் கோட்பாட்டை விளங்கிக் கொள்வதற்குரிய பரந்த ஞானம் கிடையாது. சவுதி அரேபியா புறந்தள்ளப்படுகின்ற பொழுது தன்னுடைய கையில் இருக்கும் பணத்தை முதலீடு செய்து தன்னை நோக்கி உலகத்தை இழுக்க செய்வதற்கான வேலையை செய்யும் என்பதை அவர் கணக்கிட தவறிவிட்டார். ரஷ்ய அதிபர் உக்ரைனுக்குள் இறங்க போகின்றார் சவுதி அரேபியாவிற்காக என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பரந்த ஞானம் உக்ரைனிய அதிபருக்கு கிடையாது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அவர் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக மட்டுமே இருந்தவர். திரை மறைவில் நடைபெறும் உலக அரசியல் முகமூடி இந்த புத்தகத்தினால் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயில் லீடர்ஸ் என்கின்ற இந்த புத்தகமானது 4 தசாப்த காலமாக உலகத்தின் அரசியல் ஆடுகளத்தை சவுதி அரேபியா எப்படி தீர்மானித்தது என்று சவுதியினுடைய ஆயில் மந்திரியாக இருந்தவரே எழுதியிருக்கின்றார். இன்று உக்ரைனில் நடைபெறுகின்ற ரஷ்யா உக்ரைன் போரானது சவுதி இளவரசரை பற்றி ஸ்ரீலங்காவின் ரணில் விக்ரமசிங்கா கூட பேசுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் உலகம் முழுவதும் சவுதி அரேபியாவை நிராகரிக்க முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலையை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இந்த போர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மேலும் ஒரு புது விளக்கம் தேவையில்லை. இந்த போரானது MBS என்று அழைக்கப்படுகின்ற முகமது பின் சல்மானினுடைய புகழை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உயர்த்தி இருக்கின்றது. சர்வதேச அரங்கிலும் உயர்த்தி விட்டது. கட்டாரை முடக்கி வளைகுடா நாடுகளில் GCC என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாடுகளினுடைய குழுமத்திற்கும் அவர் இப்பொழுது தலைவராகிவிட்டார். இஸ்லாமிய உலகிற்கு தானே தலைவர் என்ற துருக்கி அதிபர் தையீப் எர்டோகனுடைய கனவு கலைந்து போய்விட்டது. முகமது பின் சல்மான் ஜமால் காஷ்கோகி கொலையில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட உலகத்தை வெற்றி பெற்றிருக்கின்றார். மேலும் இந்த புத்தகத்தில் இன்னொரு இரகசியமும் அம்பலமாகின்றது. 2019 சவுதி அரேபியாவினுடைய ஆயில் கட்டமைப்புகள் மீது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதை ஏமன் நாட்டில் இருந்து ஈரானினுடைய கையாட்கள் ஆகிய ஹவுட்டி ஆயுததாரிகள் நடத்தினார்கள் என்று கூறப்பட்டது. ஆனாலும் கூட அமெரிக்காவினால் இந்த ஏவுகணைகளை தகர்த்து
நேரத்து வானிலேயே வீழ்த்த முடியாமல் போனது எப்படி என்பது சவுதி அரண்மனையின் இரகசிய பிரிவில் ஏற்பட்ட அதிர்ச்சியாக அமைந்தது. எனவேதான் டொனால்ட் டிரம்பினால் அதை தடுக்க முடியாத பொழுது, விலை உயர்வு ஏற்பட்ட பொழுது, தேர்தலில் அவர் ஜோ பைடனிடம் தோற்று போக வேண்டிய நிலை வந்தது, ஆயில் விலையை குறைத்து ஒபாமாவினால் வெற்றி பெற முடிந்த பொழுது ஆயில் விலையை கட்டுப்படுத்த முடியாமல் டொனால்ட் டிரம்ப் அதிர்ச்சியடைந்தார், தேர்தலிலும் தோல்வியடைந்தார் என்று கூறுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய இதுவரையான திட்டம் அமெரிக்கா நோக்கியது அல்ல, அமெரிக்காவை நல்லுறவாக்கியது அல்ல. சந்தையில் சவுதியினுடைய வருமானத்தை எது அதிகரிக்குமோ அதை நோக்கியே சவுதியினுடைய பயணம் இருக்கும். ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய நாடுகளின் சந்தை நோக்கித்தான் சவுதியினுடைய எதிர்காலம் நகர இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையை வெல்ல வேண்டுமாக இருந்தால் உக்ரைனில் நடைபெறும் போரை நிறுத்தியாக வேண்டும். அதனால் தான் அவசரமாக ரஷ்யாவை தோற்கடித்து பின்வாங்க செய்ய வேண்டும் என்று மேலை நாடுகள் முயற்சி எடுக்கின்றன. ஆனால் ரஷ்ய அதிபர் அதற்கு இடம் கொடுக்காமல் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு அடுத்த கட்டமாக மாற்று எரிபொருளை தேட வேண்டும். ரஷ்யாவினுடைய எரிபொருட்களை நிறுத்தி ஐரோப்பிய நாடுகளும் மேலை நாடுகளும் புதிதாக சக்தி வள உருவாக்கத்திற்கு பணம் ஒதுக்கி இருப்பதானது இந்த சதியை வெல்வதற்காகவே இருக்கின்றது. ஆனால் உக்ரைன் போர் நீண்டு செல்ல செல்ல இந்த விவகாரம் உயர்ந்து ஆயில் விலையும் உயர்வடைந்து சென்று சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இதில் அடுத்த கட்டமாக சவுதி அரேபியாவினுடைய குரல் வளை அமெரிக்காவிடம் தான் இருக்கின்றது. மேலை நாடுகள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க மாட்டாது. கடும் அழுத்தத்தை சவுதிக்கு வழங்குகின்ற பொழுது சவுதி அடிபணிந்து விலையை குறைக்க முற்படும். அந்த விலை குறைப்பும் உக்ரைன் போர் நிறுத்தமும் வருகின்ற பொழுது வளைகுடா நாடுகள் சவுதியை தம்முடைய தலைவராக நியமித்ததனுடைய தவறையும் உணர்ந்து கொள்ளும் என்று அந்த புத்தகம் சுட்டிக்காட்டுகின்றது. இருந்தாலும் உலகத்தின் அரசியலானது சக்தி வளத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கின்றதே அல்லாமல் ஜனநாயகம், கொள்கைகள், கோட்பாடுகள் என்று பேசிக் கொண்டு இருப்பதெல்லாம் வெளிப்புறமான நாடக தோற்றங்களாகவும் அதை பின்புறம் இருந்து இயக்கிக் கொண்டு இருப்பது எரிபொருள் விலைதான் என்பதும் இந்த புத்தகம் நடத்துகின்ற வாதாட்டமாகும். ஆயில் லீடர்ஸ் இன்று மிக பிரபலமாக விலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தின் மைய கருத்துக்களையே இதுவரை நீங்கள் கேட்டீர்கள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.